வணக்கம் மகளே என்னடா ராம்சாமி பேரை டேரக்டா பேர சொல்லி அப்படின்னா போட்டு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் எழுத்துட்டுல இருக்கிறது டேரெக்டாக போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி பெரிய கான்ட்ரவர்சி வச்சு பெரிய லெவலில் ஹைப் தான் இருந்தது உண்மையிலே இந்த ஹைப் ஏற்ற மாதிரி இந்த கான்ட்ரவர்சி ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சா உண்மையிலேயே இந்த காமெடி ஒர்க் ஆச்சா சந்தானம் திருப்பி பேக் டு ஃபார்மா ஆல்ரெடி ரெண்டு படம் பெருசாடி வாங்கிருக்கு இல்லை என்ன ஒர்க் ஆயிருக்கு என்ன ஒர்க் ஆகல என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எல்லாமே அந்த ஷோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க ஷோக்கு போலாம் இது நம்ம ஷோல் அந்த போச்சு போது கூட ஓட்டது ரீல் அந்த போச்சு வடக்குப்பாட்டி ராமசாமி டைட்டில் கேட்டனே ஒரு சிரிப்பு வந்துடும் அதுவே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் தான் எல்லா போகலும் கவுண்ட் சார் செந்தில் சார் கேதான் இந்த படத்துல பேசிக் ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமி நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அந்த சாமியே ஒரு பிசர்தா வச்சு சம்பாதிக்கிறான் கடைசியில அந்த சாமி அவன் கண்ணை குத்திச்சா இல்ல அவனை உன் உண்மையில சாமி இருக்கா இல்லையா இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லலாம் இந்த படத்துல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் இது நல்லாவே இல்லை இதெல்லாம் தான் நம்ம பாக்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிடிச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கேஸ்டிங் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்க பிறந்த பிகினிங் சந்தானம் எல்லாம் எடுத்துக்கலாம் சந்தானம் அவர் வந்து ஆக்சுவலி முன்னாடி பில்டப்லாம் வந்து பாத்துட்டு எனக்கு உண்மையிலே கடுப்பா இருந்துச்சு இந்த படம் கையில் பாக்கிறப்ப கூட எனக்கு பெருசாக ஹைப் இல்லை ஆனா மனுஷன் திருப்பியும் அவரோட ரோலுக்கு வந்திருக்காரு சந்தானம் அப்படின்னா சார்க்கசம் இதுதான் அந்த சார்க்கசத்தோட சேர்ந்து காமெடி பண்றப்போ அவர் சிரிக்கலனால மத்தவங்களை சிரிக்க வைப்பார் சிந்திக்கவும் ஓப்பார் இந்த படத்துல அது நிறைய ஒர்க் ஆயிருக்கு அதுதான் மிகப்பெரிய பிளஸ் சோ முதல் விஷயம் சந்தானம் ரெண்டாவது சந்தானத்து கூட வர மத்த கேரக்டர்ஸ் அதுல முக்கியமா நம்ம மாரணம் சேய்ச்சிவோம் எப்பவுமே இவங்களோட கூட்டணின்னு வரும்போது அது காம்பு பயங்கரமா ஓர்க்கா ஆயிருக்கு இது முந்தைய படங்கள்ல படம் பெரிய லெவல்ல ஜெயிக்கலனால இவங்களோட இவங்களோட காமெடி ஒன்லைனர் எல்லாம் பயங்கரமா ஆயிருக்கு முக்கியமாக முக்கியமா வந்து உண்மையில எந்த படத்துலயுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மெயினா வில்லன் ராணாகரன் தமிழ் சார் தான் பெரிய ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு ரோல் அப்படின்னு இல்லை பட் அவர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அவர் வில்லனா அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பரா தரம்னு சொல்லலாம் முதல் முறையாக சந்தானமார் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டைம் வில்லனோட பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸுமே குறைய கிடையாது சூப்பராக பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து ஹீரோயின் மேகாஷ் மேகா காஷ்க்கு வந்து ஒரு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோயின் ரோல் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹீரோவைட இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் ஆகிறாங்க இவர் பண்ணுற தில்லாளி எங்கையெல்லாம் இப்படியே ஊருக்குள்ள வச்சு நிரூபித்து இது வந்து ஊரை வந்து மற்ற ஊர் மாதிரி ஒரு பொறுப்பான ஊரா நல்ல மாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க அதில் ஜெயிச்சாங்க இல்லையாண்டாம் ஆப்வியஸி வழக்கம் போல கிளைமேட்ல ஹீரோ ஹீரோன் செய்கிற மாதிரி தான் பட் அதை செய்கிற மாதிரி காட்டலை ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸோ மற்ற கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விஜய் நம்ம ரவி மரியா சார் நம்ம பிரசாந்த் ரங்கசாமி உண்மையில் பிரசாந்த் ரங்கசாமி ஒரு மெயினா ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா மற்ற படங்களில் இதுமாதிரி அவர் வந்து நிறைய படங்கள் அவர் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு பட் அதெல்லாம் தண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்கிற ஒரு ரோல் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவரை பார்க்குறப்பவே வந்து நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ரோல் தான் அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஆட்டிடியூடாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நிறைய டயலாக் கிடையாது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் நம்ம சிரிக்க வைக்கும் சிரிக்க வச்சிருக்கு அதுலயுமே வந்து ஒரு இடத்துல அவருக்கு வந்து சார் பவுடர் போட்டு இருப்பாரு அதுவும் அந்த சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு யாகம் பண்ணுவாங்க தியாகத்துல அவரோட கெட்டப்பா இருக்கட்டும் இன்டர்வல்ல வந்து இவர் வந்து சந்தானத்திட்ட பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஆப்டியா இருந்தது அதாவது அவர் இருக்கிற அவர் வர சீன்ஸ் எல்லாமே நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில சிரிக்க வைக்கிறாரு சோ அவருக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டுகள் இதுக்கு அதுக்கடுத்து நம்ம சார் ஜான் விஜய் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய நிறைய பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி சார் ஆப்டா இருந்தது அதுவும் அந்த கண்ணு தெரியாம இடத்துல அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு கண்ணு தெரியாம தெரியறது கண்ணு தெரியற மாதிரியே காட்டிக்கிறது அதெல்லாம் அவங்க ஜான்விஜியா இருக்கட்டும் ரவி இருக்கட்டும் பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிழல்கல்வி சார் ஏன்னா இப்பதான் ரீசெண்டா சிங்கம்புல் சார் வந்து சத்யராஜரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா போயிட ஆச்சு ஏன்னா அந்த வயசுல அந்த ஆட்டிடியூட் அந்த அவங்க எடுக்கிற அந்த கேரக்டருக்கான மெனக்கெடல் நிஜமே ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரிதான் இதுலயும் நிழல்கல்வி சார் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப ஆர்மி ஆர்மிமேனா அதுக்கப்புறம் அவங்க அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பண்ணி அவங்க அந்த சந்தானம் குரூப் அவரை போய் அட்டாக் பண்ணிட்டு வர்றது அந்த சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அவங்களை தேடி வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல அவர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து அவர் தான் ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் வரைக்குமே அவர் வருவார் பேர் போடுற வரைக்குமே அவர் வருவார் அவர் அவர் வரசியில் இருந்து அவர் பேசுற இங்கிலீஷாக இருக்கட்டும் அவரோட ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும் முகபாவனை வேற லெவல் செம்மையாக இருந்தது எனக்கு இந்த படத்துல தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னு சொல்லாம எங்கிற பாசிட்டிவ் அப்புறம் நம்ம குல் சுரேஷா இருக்கட்டும் மற்றவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து கேஸ்டிங் வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஒரு பெரிய பிளஸ் ரெண்டாவது டேரக்டர் கார்த்திக் யோகி ஆக்சுவலா டிகிலோனா படம் வந்து ஒரு டைம் டிராவல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் கொண்டு வரும்போது ஒரு சயின்டிஃபிக்கலாக இருந்தது ஓகேவா இருந்தது படத்துல வந்து நிறைய சிரிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி பட் இந்தல அவரு இது ஒரு காமெடி படமா நம்ம கடந்து போகவே விடல நிறைய காட்சிகள்ல இப்ப நடக்கிற விஷயங்களோட அரசியலுமே அவர் பேசியிருக்காரு ஐ மீன் அரசியல் டேரக்டா பாலிடிக்ஸ் கிடையாது அங்கங்க நடக்கிற அரசியல் ஒரு இது உதாரணத்துக்கு சந்தானனோட இடத்துல இருக்கிற கோயிலில் அர்ச்சனை பொருள் வாங்குறது வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வரக்கூடாது அது வந்து செல்லாது அது வந்து தெய்வ குத்தமா சொல்லி அவங்க இடத்துல விற்பாங்க அதுக்கப்புறம் கோயிலில் சலையில் உள்ள போட்ட மாலையை எடுத்து கொடுத்து வாங்கினா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு காசுக்கு அந்த மாலை விற்கிறதா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட இப்ப நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காட்டியிருக்காரு அதே மாதிரி கை தட்டினா சாமி ஆத்தாக்கு கேட்கும்னு சொல்லி அவங்க கை தட்டுறது வந்து அப்படியே அந்த படம் பார்க்குறப்போ யாராருக்கு எதாவது ஞாபகம் வருமோ அது வந்து ஞாபகம் வந்திருக்கும் அப்படியே கொரோனா டைம்ல தட்டாத ஆளே இல்லைன்னுதான் அது எல்லாமே அவர் பேசியிருக்காரு கிளைமேக்ஸ்ல இப்படியே போயிடுமோ ஓகே ஃபைன் சாமி இல்லைன்ற ஒரு பக்கம் சாய போறாருன்னு நினைக்கிறப்போ உண்மையிலே அந்த சாமியை வந்து அவர் வர வைக்கிறது அதுக்கு அவங்க காட்டுற அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரைட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஃப்ரம் த பெனிங் டு எண்ட் வரைக்கும் எங்குமே பெருசா லேக் அடிக்காம எங்கேயும் போர் அடிக்காம திரும்பி திரும்பி ரிப்பீட்டட் சீன்ஸ் இல்லாம பிரடிக்டபிளா கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும்ன்றது ஓரளவுக்கு சூச்சமா யோசிச்சா கூட அது இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மாத்திருக்காரு ஸோ அதுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா வருது அதுக்கு அந்த இது விஷயமா ரொம்ப பிரிச்சிருந்து அதுக்கப்புறம் இசை வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடல்கள்ன்றது படத்தோட பார்க்க பெருசாக நம்மளுக்கு வந்து ஓகே எந்திரிச்சு போவோம் அப்படின்லாம் இல்லை பட் மனசை நிற்கிற அளவுக்கு இல்லை பிஜிஎம் நல்லா இருந்தது ஸோ அந்த வகையில் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஆர்ட் ஒர்க் இது பீரியட் மூவினாவே ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பயங்கர ஒர்க் இருக்கும் அதை வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து அப்படி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இல்லாம அந்த காலத்துக்கே நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ அந்த விதமே பாராட்டலாம் ஸோ அந்த பாடம் பிடிச்சிருக்கின்றதுலாம் இது ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து ஓகே ஃபைன் இப்படி தான் இருக்கும்ன்றது பெரிய ஆயிடுச்சு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்த விஷயத்தான் இன்னும் கொஞ்சம் சுருக்கி இன்னும் கொஞ்சம் ஐ மீன் டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கிட்டத்தட்ட அது இன்னும் கொஞ்சம் சுருக்கி ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓ டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ்லாம் இன்னும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே எடிட்ல தூக்கி இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் படம் இன்னுமே நம்மளுக்கு கிரிஸ்பா இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து அதிகமாக பாக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ அந்த லேக் எடுத்துருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல வந்து டபுள் மினி டேலாக் வரும் பட் ரொம்ப வல்கர்லாம் இருக்காது காற்ற விதம் வந்து அதை நம்ம காமெடியா கணக்கு போயிடலாம் பட் இன்னுமே அதெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துனா இன்னுமே நல்லா சோஷியல் படமா இன்னும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற படமா இருக்கும் மற்றபடி இதுல வந்து பிளாஸ்ன்றது எனக்கு பெருசா தெரியல லாஜிக்ன்றதான் அதாவது தமிழ் சினிமாவும் சினிமாலே வந்து பார்க்க வேண்டிய முதல் லாஜிக்கே லாஜிக் பார்க்கக்கூடாது ஃபைச்சிட்டு பன் மூவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு சிரிக்க வைக்கும் விழுந்து விழுந்து சிரிப்போமாலாம் கிடையாது பட் படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் எந்த இடத்துலயும் உடையடா அப்படின்ற மாதிரி தலையில கை வைக்காம ஜாலியா பார்க்கலாம் ஸோ ஓவராலா இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு எண்ட்ரெட் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து நான் சண்டிஃபே கொடுப்பேன் ஒரு ஃபன் மூவி வித் அ சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ஒரு ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பார்க்கக்கூடிய அளவு தான் அந்த வடக்குப்பட்ட ராம்சாமி உங்களை என்டர்டைன் பண்ணியிருக்கான் கூட வடக்குப்பட்ட ராம்சாமி ஊஹு அப்படின்னு நினச்சேன் பட் இந்த வடக்குப்பட்ட ராம்சாமி காப்பாற்றிட்டா அவ்வளோதான் மக்களே மீண்டும் மரத்து வரும் வேற ஒரு மசனம் வேற ஒரு முன்னோட்டம் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தான் பேசுகிறோம் உங்கள் விஜய் கிராதகன் மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என்ன பிடிக்கலன்றத கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பில் ஐக்கன் இருக்கும் அதை டக்குன்னு தட்டுங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் டக்குன்னு வரும் ஸோ மீண்டும் மரத்தோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென்